ஹாய் காய்ஸ், ஐம் ராஜ்குமார். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஆட்ஸ்ன்னு சொல்லி ரிப்போர்ட்டை தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம், சரிங்களா? தென் ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலைங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, டுடே டாலர் பார்த்தீங்களா எவ்வளோ கிடச்சிருக்கு, $30.06 வந்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் எனக்கு வரக்கூடிய ரிப்போர்ட்டு வந்து எவ்வளோ ரெவன்யூ வருது, எவ்வளோ பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இருக்குது, தென் எவ்வளோ ஆட் கிளிக் நடந்தால் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். அதுபோல் இது வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? அதனால் உங்களுக்கு இது போல் ஆட்சன்ஸில் அமௌண்ட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, யாராக இருந்தாலும் சரி, ஓகேவா? சரி, நம்ம டேரெக்டாக நம்ம டாப்பிக்குள்ளே வந்துடலாம். தென் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்டுக்குள்ளே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்கள், நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, $30.06 வந்து நமக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருக்குங்க. எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.79 வந்து நமக்கு எஸ்டர்டே, அதாவது நேற்றுக்கு வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 days $61.45 வந்து நமக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா? திஸ் மந்தில் மட்டும் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $30.86 வந்து நமக்கு திஸ் மந்தில் மட்டும் டோட்டலாக இருக்குது, சரிங்களா? தென் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா $1,529.51 வந்து நமக்கு பேலன்ஸில் வந்து இருக்குது, சரியா? தென் லாஸ்ட் பேமெண்ட் வந்து நம்ம எவ்வளோ வித்ட்ரால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா $140.57 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? தென் இது ஏன் அந்த இடத்த சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபார் டேக்கு $100 சம்பாதிக்க முடியுமானா முடியும், அதே போல் ஃபார் மந்த்துக்கு வந்து $1,000 $5,000 சம்பாதிக்க முடியுமானா முடியும். இது எல்லாமே எதில் முடியும்னா கூகுள் ஆட்ஸ்ல பாசிபிள், வேறு எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் இந்த அளவுக்கு ரெவன்யூ வந்து பக்கா ப்ரொஃபஷனலாக எதுலையுமே கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? இது ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்லணும்னா, இதில் நான் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டுருக்கேன். உங்களுக்கும் ரெவன்யூ வேணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா பிளாக் உள்ள வாங்க, கண்டென்ட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு கற்றுக்குங்க, குவாலிட்டி கொடுங்க. எந்த அளவுக்கு குவாலிட்டியான ஆர்டிகல் போடுறீங்களோ அதை பொறுத்து ரெவன்யூ உங்களுக்கு வேறு லெவலில் வரும், சரியா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம டாப்பிக்கில் வந்துடலாம். இப்போது இந்த வரக்கூடிய ரெவன்யூ இப்படி இந்த $30.06 வந்திருக்கு இல்லையா, இந்த $30.06 வந்து ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே பாருங்கள், ஏன்னா இதுக்கு இது பார்த்தா தான் உங்களுக்கு இந்த $30 வந்திருக்கான ரீசன் புரியும், சரியா? பேஜஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 452 யூசர் தான் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல இந்த பேஜஸ் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணுன்னா, நிறைய பேர் வந்து என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் வர மாட்டேங்குது, ரெவன்யூ வரல, இந்தமாரி ஏகப்பட்ட இதுவும் சொல்லிட்டு இருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வெப்சைட்டுக்கு வந்து மில்லியன் கணக்கில் டிராஃபிக் வரணுன்றது அவசியம் அல்ல, சரியா? அப்போது என்ன ப்ரோ சொல்ல வரீங்க அப்படின்னா, இதுதான் இப்போ என் வெப்சைட் பார்த்தா தெரியும், பேஜ் யூஸ் 452 யூசர் தான் வந்திருக்காங்க. அப்போது ஒவ்வொரு யூசருமே நமக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக வராங்களோ அது மட்டுமே இருந்தாலும் போதிக்கும், சரிங்களா? ஏன்னா நமக்கு வந்து கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்கு அமௌண்ட் வருது அப்படின்னா, பேஜஸ்க்கு வந்து அமௌண்ட் வர கிடையாது, அதே போல் இம்ப்ரெஷனுக்கு வந்து கிடையாது. அதாவது பேஜ் ஆர்பிஎம் சிபிசி பேஜ் சிடிஆர் இம்ப்ரெஷன் பேஜ் கிளிக்ஸ் அதுக்கு, அதாவது இதில் முக்கியமாக 3-4 வந்து அமௌண்ட் வராது. அப்போ ஒன்றே ஒன்றுக்கு தான் வரும், என்னென்னா கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆடு கிளிக் எதில், அதாவது வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கி வச்சுருக்கோன்னா அந்த வெப்சைட்டில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ அல்லது தெரியாமல் வந்து கிளிக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆடு கிளிக்குக்கு தான் அமௌண்ட் வந்து கூகுள் ஆட்ஸன்ஸில் வந்து வரும், சரிங்களா? அந்த விதத்தில் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து 452 யூசர் வந்திருக்காங்க, அதில் 34 வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க, சரிங்களா? 34 ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு $30.06 வந்து கிடச்சிருக்கு. நண்பா, 34 ஆடு கிளிக் நடந்திருக்கு, சரிங்களா? ஆனால் $30.06 அதுக்கு தான் வந்திருக்கான்னு பார்த்தாச்சுன்னா அதுவும் கிடையாது. என்ன ப்ரோ ஸ்டார்டிங் அதுக்கு தான் வந்திருக்கு நீங்கள் இப்போ இல்லைன்றீங்கன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒவ்வொரு ஆடு கிளிக்கு பொறுத்து அமௌண்ட்டு அந்த பேஜ் அரேபியம் சிபிசி வந்து வேரியபிள் ஆகும். அந்த விதத்தில் இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரியில் வந்து ஆட் கிளிக் நடந்திருக்கு, அது பக்கத்தில் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். தென் சொல்கிறேன் அடுத்ததான், தென் இந்த பக்கத்துலேயே பாருங்கள் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி, இது ரொம்பவே முக்கியம், சரிங்களா? ஒரு வெப்சைட் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி அல்லது என்ன தான் ஒரு எக்ஸ்பர்ட்டான ஆள் சரி, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நீங்கள் உங்களுக்கு ரெவன்யூ வரலனாலும் சரி, ஓகேவா, இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இது ப்ராப்பராக உங்களால் கொண்டுட்டு வர முடியுது அப்படின்னா உங்களுக்கு ரெவன்யூ வந்து மந்த்துக்கு வந்து அபோவ் $500 ப்ளஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும், சரியா? சரி, இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, சிபிசினா என்ன, கண்டிப்பாக பிகினர்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன தான் எப்படி சொல்கிறது இதிலே ஒர்க் பண்ணாலுமே இந்த பேஜ் ஆர்பிஎம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, சிபிசி எதை பொறுத்து வருது, இதெல்லாம் ஒரு ஐடியா எல்லாத்தையும் இருக்கும் சொல்கிறேன், நானே நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இது வந்து டிராஃபிக் காஸ்ட்டுன்னு சொல்லலாம் அல்லது காஸ்ட் ஃபர் கிளிக்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால்,
ஒரு யூசர் வந்து என்னுடைய வெப்சைட்டுக்குள்ளே ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கணும் அப்படின்னா $66.51 வந்து கிடைக்கணுங்க. பேஜ் ஆர்வம் இருக்குல்ல, ஓகேங்களா, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நமக்கு $66.51 வந்து கிடைக்கிறதான்னு பார்த்தாச்சுன்னா கிடைக்காது. ரீசன் என்னன்னா சிபிசி கீழே பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 0.88 இருக்கு. அப்போது ஒரு ஆடுக்களுக்கு நடந்தால் எனக்கு 88 தாங்க கிடைக்கும். புரியுதுங்களா? அது ஏன் புரியுது பேஜ் ஆர்வம் சிபிசி உங்களுக்கு இப்படி இருக்குது இதுதான் எனக்கு இது கூட வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த நீச்சல் ஒர்க் பண்ணுறீங்க, நான் எந்த நீச்சல் ஒர்க் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நான் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ யூஎஸ் யூகே சிங்கப்பூர் ஃப்ரான்ஸு ஜெர்மனி சிங்கப்பூர் மலேசியா உமன் அதுமாரி ஆக்சுவலி இப்போதைக்கு அதர் கண்ட்ரிஸில் 200 மேற்பட்ட கண்ட்ரிஸில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் சரிங்களா. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் ஆர்டிக்கல் மேக் பண்ணுறீங்க, இந்தியாவை டார்கெட் பண்ணுறீங்களா, அதேமாதிரி சிங்கப்பூர் யூஎஸ் யூகே அதேமாரி அதர் கண்ட்ரியை டார்கெட் பண்ணி உங்கள் வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு கண்டென்ட் இருக்குதா அதை ஃபஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா பர்டிகுலராக இப்போ இன்சூரன்ஸு கார் ஆக்சிடென்ட்டு லாயரு இதெல்லாம் ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. இதனோட சிபிசி ஆபோ $450 இருந்து 500-1000 கூட இருக்கும், ஏன் அதுக்கும் மேலே இருக்குது சரிங்களா. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு கீவேர்ட் ரிசர்ச் டூல் போய் நான் சொல்கிற கீவேர்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்க அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இன்சூரன்ஸில் கார் ஆக்சிடென்ட்டு பைக் ஆக்சிடென்ட்டு இப்போதைக்கு 2 கீவேர்ட்ஸே போய் செக் பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு புரியணும் என்ன சொல்லுவேன்னு சரிங்களா. அப்போது நம்ம அதுபோல் ஆர்டிக்கல் நம்ம ரைட் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போட்டோம்னா நமக்கான பேஜ் ஆர்பிஎம் சிபிசி எவ்வளோ இருக்கும், அதாவது சிபிசி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. எவ்வளவே ஒரு $450 இருக்குன்னா இப்போ ஒரு ஆடுகளுக்கு நடந்தால் நமக்கு $450 வந்து கிடைக்கணும் சரிங்களா. அன்னைக்கு டைம் அந்த பர்டிகுலர் இப்போது இன்னைக்கு வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிங்களேன், ஒரு இப்போ டைம் பாருங்கள் கரெக்டாக 11:37 ஆகுது. இப்போ இந்த டைமுக்கு வந்து நமக்கு பேஜ் ஆர்பிஎம் சிபிசி எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுதுன்னா $66.51 வந்து நமக்கு இருக்குது பேஜ் ஆர்பிஎம். அதே போல் சிபிசி 0.18 இருக்குது. அப்போது நம்ம போடக்கூடிய கண்டென்ட் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குதோ அதை பொறுத்து பேஜ் ஆர்பிஎம் மாறும், சிபிசி மாறும். புரியுதுங்களா? அது எந்த ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து அது மாறும். புரியுதுங்களா? அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி 1-2 times வந்து அந்த கண்டென்ட் போட்டால் நமக்கு வந்து டிராஃபிக் உள்ளோருமானு பார்க்கணும். ஏன்னா எல்லாராலையும் எப்பயுமே தேவைப்படணும் சரிங்களா. பேருக்கு நம்ம வந்து இன்றைக்கி போட்டால் போதிய நாளைக்கு அந்த போஸ்டனுக்கு யூஸ் இல்லை அப்படின்னா அது அன்னைக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும், ஆனால் அதுவே லைஃப் லாங்காக வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதுபோல் கண்டென்ட் தான் நம்ம போட போகிறோம்னா உங்கள் வெப்சைட்டுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் இல்லைனாலும் அடுத்த இயர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ப்ராஃபிட் இல்லாமல் போகாத வராத ப்ராஃபிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் சரியா. அதனால் கண்டென்ட்டில் தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரியா. தென் பக்கத்துலேயே பாருங்கள் இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர், இதுதான் ரொம்பவே ஒரு முக்கியம். கூகுள் ஆட்சன்ஸில் நீங்கள் மானிட்டேஷன் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா தென் இந்த இம்ப்ரெஷன் மூலிமா என்ன யூஸ் இருக்குது அப்படின்னா இம்ப்ரெஷன் மூலிமா நமக்கு வந்து அமௌண்ட்டுன்றது ஒன்றும் கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு சரியா. அப்போ எதுக்கு தான் ப்ரோ நமக்கு அமௌண்ட் வருது கூகுள் ஆட்சன்ஸ்லாம் ஸ்டார்டிங்கே சொன்னேன், நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஆடுகளுக்கு நடக்குதுன்னா அதாவது வெப்சைட்டில் வரக்கூடிய விளம்பரங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எந்த ஒரு யூசர் வந்து கிளிக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா. அந்த இம்ப்ரெஷன் மூலயமா என்ன யூஸ் இருக்குன்னா இப்போ நம்ம எப்படி ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோஸ் பார்த்தா மற்றவங்களோட வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்டில் வருது, அதுபோல் நம்மளோட வெப்சைட் வந்து ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு இந்த இம்ப்ரெஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. தென் எவ்வளோ இம்ப்ரெஷன் இருக்குது டோட்டலாக 1270 இம்ப்ரெஷன் வந்துருக்கு. இது மூலிமா எப்படி சொல்கிறது அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை சரியா. தென் கீழே பேஜ் சிடிஆர் பாருங்கள் 7.52% வந்து இருக்குது சரியா. இது வந்து ஓரளவு ஓகே தான் சொல்லணும், ஏன்னா இப்போதைக்கு சைடு வந்து சேஃப் சொன்னதாக இருக்குது. எப்பயுமே இந்த பேஜ் சிடிஆர் வந்து 10 மேலே போகவே கூடாதுங்க. 10 மேலே போகுது அப்படின்னா நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எதிர்பார்க்கலாம் ஆட் லிமிட்டு வரப்போகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு நாள் இருந்தால் பிரச்சனை இல்லை, 2 இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. அந்த வாரத்தில் 5 எப்பவுமே பேஜ் சிடிஆர் 10 மேலே தான் இருக்குது. மாதத்தில் 30 நாள் தானே, மாதத்தில் 15 வந்து எப்பவுமே இப்படி தான் இருக்குது. எப்பவுமே எப்படி சொல்கிறது சிடிஆர் வந்து 10 மேலே தான் இருக்குது அப்படின்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு 1-2 கூட சர்வே பண்ணாது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு டிசபிள் பண்ணி விட்டுருவாங்க சரிங்களா. ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு சேஃபாக இருக்கணும், ஆந்தவே வெப்சைட்டும் வந்து சேஃப் சொல்ல கொண்டுட்டு போகணும் அப்படின்னா நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம ஒரு கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணுறோம்னா அந்த கீவேர்ட்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதோ தென் நம்ம ஒர்க் பண்ணுற கீவேர்ட்ஸ் வந்து ரேங்கிங் எப்படி இருக்குதோ அந்த பொசிஷன் பொறுத்து நம்ம வெப்சைட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெப்சைட்டில் டிராஃபிக் வரும். டிராஃபிக் வந்ததுனாவே ஆட்டோமேட்டிக்காக ஆடுகளுக்குமே நடக்கும் சரிங்களா. அதனால் தயவு செஞ்சு கீவேர்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தென் இந்த பேஜ் சீட்டர் எப்படி மெயின்டைனிங் பண்ணலாம்னா இது நான் சொல்லலை, கூகுளுடைய ப்ரைவசி பாலிசி ரூல்ஸ்லேயே இருக்குது சரிங்களா. என்ன அப்படின்னா 250 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதில் 2 ஆடுகளுக்கு நடக்கலாம் சரிங்களா. 2 ஆடுகளுக்கு நடக்குதுன்னும் போது நமக்கான பேஜ் சிடிஆர் எவ்வளோ இருக்குன்னா 0.8% வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளுடைய ப்ரைவசி பாலிசி ரூல்ஸில் இருக்குது சரியா. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா, 100 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னா அதில் எப்படி அதில் எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்கலாம் அப்படின்னா
அப்போ 4 ஆடுகளுக்கு நடக்கலாம், அதிகபட்சம் 5 ஆடுகளுக்கு நடக்கலாம். அதுவே 1000 ஒரு 1500 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்க அப்படின்னா அதுல எவ்வளவு ஆடுகளுக்கு நடக்கலாம்னா அப்போ 45 50 ஆடுகளுக்கு நடக்கலாம். அப்படின்னும் போது நமக்கு பேஜ் சிடியா அப்போ 5-6% தான் இருக்குமா தவிர இந்த 10 மேல போகவே போகாது. அதாவது நமக்கு 10 மேல போனாலே ஆலிமிட் வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. அதனால நமக்கு இந்த பேஜ் சிடியார் எப்படி மெயின்டைனிங் பண்ணனாலும் நான் சொல்ற கால்குலேட் பண்ணி நீங்க பேஜ் சிடியார் மெயின்டைனிங் பண்ணிக்கலாம் சரிங்களா. குரு உங்களுக்குமே இந்த பேஜ் சிடியார் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு ஆமா நண்பா, ஒரு டொமைன் வந்து வாங்கணும் வச்சுன்றது ஒரு விட்டுட்டு அந்த ஒரு டொமைன் நம்ம வாங்குறோம்னா அதில் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சோம் அதை தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா. பேருக்கு நம்மளும் காசு கொடுத்து ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி 4000 இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டேன், 1 இயர் அதாவது இயருக்கு 1 டைம் வந்து ரினியூவல் தான் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் ஒரு பேமெண்ட் கூட என்னால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க. நீங்கள் ஒரு அதாவது நீங்கள் அந்த பர்டிகுலர் டொமைனில் ஒர்க் அவுட் பண்ணலை அப்படி ஒன்றா சொல்லலாமா தவிர எனக்கு ஆர்டிகளுக்கு நடக்கலை பேஜஸ் வரல ரெவன்யூ வரல இதெல்லாம் சொல்லவே கூடாது ஓகேங்களா. உங்களுக்கு அமௌண்ட் வேணும்னா நீங்கள் தான் ஒர்க் பண்ணணும் ஓகேங்களா. நீங்கள் அதாவது பிகினர்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் என்ன தான் எக்ஸ்பர்ட்டான ஆள் இருந்து என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணாலும் சரி கூகுள் அட்சன்ஸுக்கு நீங்கள் எதுக்கு வரீங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு தேவை அமௌண்ட்டு வேணுன்றதால தானே நீங்கள் கூகுள் அட்சன்ஸுக்கு வரீங்க. அது விட்டு யாரோ சொல்கிறாங்க எதுவும் சொல்கிறாங்களா தயவு செஞ்சு எதுவும் நம்பாதீங்க. நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ரிசர்ச் பண்ணி இது உண்மை போயின்னு சொல்கிறது நீங்கள் இதில் ரெக்கக்னைஸ் பண்ணணும். எல்லாரும் சொல்கிறத நீங்கள் நம்பிடக்கூடாது சரிங்களா. இன்க்ளூடு எப்படி சொல்கிறது என்னையே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு அப்டேட் சொல்லணும்னா நாளைக்கு அந்த அப்டேட் கூகுளில் மாற்றிருக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் வந்து இந்த வீடியோ இன்றைக்கி அதாவது 3 ஆன பிறகு இந்த வீடியோ கூட நீங்கள் வாட்ச் பண்ணலாம் அப்படின்னும் போது அன்றைக்கி அப்டேட் வந்து வேறையாக இருக்கலாம் இல்லையா. அதனால் 1 or 2 days வந்து கரண்ட்டில் என்ன அப்டேட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் சரிங்களா. தென் இப்போதைக்கு பேஜ் சீட்டர் எப்படி மெயின்டைன் பண்ணணும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் சொல்லத்தான் 250 யூசருக்கு 2 ஆடுகளுக்கு நடந்தால் 0.6% இருக்கும். அதே போல் 100 பேருக்கு 4 ஆடுகளுக்கு 1000 1100 பேர் வரணும், 45 50 ஆடுகளுக்கு நடந்துங்கன்னா பேஜ் சீட்டர் 5 அதிகபட்சம் 6 அவ்வளோதான் இருக்குமா தவிர இந்த 10 மேலே போய் ரீச் ஆகுது. அதனால் இந்த பேஜ் சீட்டர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் பாருங்கள். தென் முக்கியமாக இப்போ பார்க்கக்கூடியது என்னன்னா இந்த $20 $30.06 வந்துருக்கு இல்லையா, அது வந்ததுக்கான மெயின் ரீசன் கண்ட்ரிஸ் தாங்க. இது நான் ஃபஸ்ட்டே காமிச்சிடறேன். தென் அதுக்கு முன்னாடி இப்போ வரக்கூடிய ரெவன்யூவில் எந்த வெப்சைட்லேருந்து வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. வெப்சைட் வந்து mrfool.com கீழே டிஸ்கிரிப்ஷனோட சைடெலாம் நான் கொடுத்துருக்கேன், ஒன்றா போய் சைடை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறத வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். தென் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான் என்னென்ன இப்போ 452 யூஸர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, 34 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, வந்திருக்கிற ரெவன்யூ $30.06 வந்திருக்கு ஓகேங்களா. ஆனால் இந்த கண்டிஸ் வந்து பாருங்கள், இதுதான் முக்கியமான ஏரியா. ஏன்னா இதை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். டுடே ரிப்போர்ட் தான் நான் வச்சுருக்கேன். ஹாஸ்டல் வந்து பாருங்கள், 3 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, 2 ஆடுகளுக்கு நடந்திருக்கு சரிங்களா. 2 ஆடுகளுக்கு நடந்ததால் நமக்கு $28.90 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. தென் இந்தியாவில் இருந்து பாருங்கள், 410 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, 30 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, $1.13 வந்து நமக்கு இந்தியாவிலேருந்து கிடச்சிருக்கு சரிங்களா. தென் ஸ்ரீலங்காவிலிருந்து 12 யூசர் வந்திருக்காங்க, 2 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, $0.03 வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. தென் இன்னும் அதர் கண்ட்ரி சிங்கப்பூர்லேருந்து பேஜ் யூஸ் தான் வந்திருக்கு. தென் இன்னொரு கண்ட்ரியில் அதே சொல்லிக்கிற அளவுக்குள்ள பேஜ் யூஸ் தான். இதில் பர்டிகுலராக நமக்கு அதிகமான ரெவன்யூ எந்த கண்ட்ரியில் கிடச்சிருக்குன்னா ஆஸ்திரேலியாவில் மூணு யூசர் தான் வந்திருக்காங்க, 2 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, 2 ஆடுகளுக்கு நடந்ததால் $28.90 வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. தென் என்னோடய வெப்சைட் வந்து உங்களுக்கு நான் எல்லாத்தையும் காமிச்சிடறேன். இதில் ஏன்னா மார்க்கெட்டுக்கு எதுவும் இல்லை நண்பா, ஏன்னா அது வந்து நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணிட்டுருக்கிறேன் ஓகேங்களா. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க நான் என்ன சொல்ல வரேன்றது. கிட்டத்தட்ட 1-2 நாளில் கிட்டத்தட்ட நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 8 நான் வந்து இது எக்ஸ்பெரிமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி நம்ம இதை வந்து கொண்டுட்டு வந்துட்டுருக்குறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ரிப்போர்ட்டும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. இதில் வந்து எப்படி சொல்கிறது, ஏன்னா இது என் வெப்சைட்டு என்னோடய ஆட்ஸ்னு சொல்லி ரிப்போர்ட்டு சரிங்களா. அதனால் இதில் எதுவும் நான் பயப்படுறதுக்குன்னு எனக்கு அவசியமே கிடையாது. தென் இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ஆட்ஸன்ஸோட ஃபுல் ரிப்போர்ட்டு பாருங்கள். இதுதான் நண்பா ஆட்ஸன்ஸில் ஃபுல் ரிப்போர்ட்டே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இதே தவிர வேறு எதுவும் ஆட்ஸன்ஸில் காட்டுறதுக்குல. தென் சைடுடைய பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், சைடுடைய கிராஃப் டீட்டெயில், நான் எவ்வளோ ஆடு வச்சுருக்கேன், எவ்வளோ ஆடுகளுக்கு நடந்தால் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு இது எல்லாமே உங்களுக்கு பார்த்துக்கங்க. தென் நான் எவ்வளோ டொமைன் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், என் லாஸ்ட் 7 days எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்கு இது எல்லாமே பார்த்துங்க. ஏன்னா அதில் வந்து நான் எதுவுமே காட்டல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடக்கூடாது இல்லையா. இப்போது இவ்வளோதான். இதில் பர்டிகுலராக நமக்கு எனக்கு எந்த டொமைனில் அதிகமாக ரெவன்யூ கிடைக்கிறது அப்படின்னா இப்போ பாருங்கள், mrfool.com லாஸ்ட் 7 $61.40 வந்து கிடச்சிருக்குங்களா. தென் கீழே இருக்கிற சப்டொமைனில் $0.05 அதெல்லாம் சப்டொமைன் வந்து பேருக்கு தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் தவிர எப்போயுமே மெயின் டொமைனில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணுறது சரிங்களா. தென் அது போக லாஸ்ட் 7 எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அதிகமாக ஆடுகளுக்கு நடந்திருக்கு, அது எந்த ஆடுக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள்,
லாஸ்ட் 7 டேஸில் வேர்ட் ப்ரெஸ் ரெஸ்பான்சிவ்னு இருக்குல்ல, இது வந்து ரெஸ்பான்சிவ் ஆடு, இது வந்து ஆட்டோ ஆட்ஸ் கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பிகினர்ஸாக இருந்தாலும் சரி அல்லது என்ன தான் எக்ஸ்பர்ட்டான ஆளாக இருந்தாலுமே கூட ஆட்டோ ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெவன்யூன்றது கம்மியாக தாங்க இருக்கும். சரிங்களா, நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் பேருக்கு கூகுள் ஆட்ஸன்ஸ் அப்படியே மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்டோ ஆட்ஸ் மட்டும் அனுபவம் பண்ணி விடுங்க, அவ்வளோதான், எந்த பிரச்சனை கிடையாது, நமக்கு அமௌண்ட் நல்லாவே வரும் அப்படின்னா அதெல்லாம் சும்மா கதை. மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ரெவன்யூ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலே ஆட்டோ ஆட்ஸை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆட் யூஸ் பண்ணுங்கள். ஆட்டோ ஆட்ஸோடைய லெவல் வந்து சுத்தமாக மினிமம் கொண்டு வந்துருங்க. மேக்ஸிமம் இருக்கிறது வந்து மினிமம் ரொம்ப ஒரு ஆட் வந்தால் போதுன்ற ரேஞ்ச் கொண்டு வந்துருங்க. ஆடோடைய நம்மளுடைய லெவலை கம்மி பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய விளம்பரமே வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக சிபிசி அதிகமாக இருக்கக்கூடிய ஆடாக வந்து ஷோ பண்ணுவாங்க. அப்படின்னும்போது நமக்கு ஒரு யூசர் வந்து ஒரு ஆடுகளுக்கு தெரியாமல் பண்ணிட்டால் கூட நமக்கு வந்து அதுக்கு ஒரு கிளிக்கு சாலிடாக $500 to $700 கூட அசால்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா, கிடச்சிருக்கு, அதனால தான் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன், புரியும் நினைக்கிறேன். தென் கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ் ரெஸ்பான்சிவ்ன்றது, ரெஸ்பான்சிவ் அதாவது எப்படி சொல்கிறது, இது வந்து ரெஸ்பான்ஸ் வேர்டுனா வச்சுக்கலாம். இப்போது நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஒரு ஆடு இப்போ ஹெட்டரில் நான் வச்சுருக்கேன், ஃபுட்டரில் வச்சுருக்கேன் அப்படின்னா அது வந்து ஹெட்டர் செக்ஷன்னா மேலே, ஃபுட்டர்னா கீழே. சரிங்களா, அதே போல் நான் வெப்சைட்டில் வந்து கண்டென்ட்டுக்கு சென்ட்ரல் எங்கேயாச்சும் ரெண்டு ஆடு வச்சுருக்கேன் அப்படின்னா அது வந்து ஐசிபிசி ஆடு. ஓகேங்களா, அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா 300x250 ஸ்கொயர் ஆடு கட்டமாக இருக்கும். சரிங்களா, அது வந்து ஐசிபிசியும் கூட, ஏன்னா அது போல் ஆடு வைக்கும்போது நமக்கு வந்து சிபிசி கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும், அதே போல் பேஜ் ஆர்மியும் கொஞ்சம் புஷ் ஆகும். ஓகேங்களா, ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஏன் நான் இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னா, மோஸ்ட்லி நமக்கு வந்து நீங்கள் வந்து மேனுவல் ஆடே யூஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோ ஆட்ஸ் மட்டும்தான் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு நடக்கும் ஒரு நாளைக்கு 10 cents to 20 cents கூட கிடச்சிருக்கோம். ஆனால் இது போல் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா, ஆனால் இப்போ நான் காட்டுற ரிப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆடு, மேனுவலாகவே நம்ம எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதால எனக்கு பாருங்க லாஸ்ட் 7 டேஸில் எந்த ஆடுக்கு அதிகமாக கிடச்சிருக்குன்னா ரெஸ்பான்சிவ்ன்ற ஆடுக்கு மட்டும் $40.07 வந்து கிடச்சிருக்கு. தென் ஐசிபிசி ஆடுக்கு 300x250 இருக்குல்ல வேட் பிடிச்சி அந்த ஆடுக்கு மட்டும் $0.05 வந்து கிடச்சிருக்கு. அது இல்லாமல் தென் கீழே இருக்கிறது மறுபடியும் ரெஸ்பான்சிவ் ஆடு, மறுபடியும் ஐசிபிசி ஆடு, மறுபடியும் ரெஸ்பான்சிவ் ஆடு, இந்த மாதிரி நான் வந்து வேட் பிடிச்சில் ரெண்டே ரெண்டு ஆடு தான் வச்சுருக்கேன். சரிங்களா, அதே போல் பிளாகருக்கு வந்து ரெண்டே ரெண்டு ஆடு தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் கன்ஃபர்மேஷன் ஆட் வேண்டாம். ஏன் அது நான் சொல்கிறேன்னா, ஒரு வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆடு வந்து எந்த அளவுக்கு நம்ம கம்மியாக ப்ளேஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வெப்சைட்டுடைய லோடிங் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, லோடிங் ஸ்பீடு அதிகமாக இருக்குது அப்படின்னாலே நம்ம வெப்சைட்டில் வந்து ஏன்னால் தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன்னா கூகுள் அட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்கு அமௌண்ட் வருது அப்படின்னா பேஜஸ்க்கு இம்ப்ரெஷனுக்குலாம் வராது, ஆடுகளுக்கு அதாவது வரக்கூடிய விளம்பரங்கள் அந்த ஆடு வந்து கிளிக் பண்ணால் அமௌண்ட் வரும் இல்லை வராதுன்னு சொல்லலை. அந்த விதத்தில் நம்மளுடைய கான்செப்ட் பிரகாரம் எதுக்கு அதிகமான சோர்ஸ் இருக்கோ அதை போதும். எப்படி சொல்கிறது, ஒரு நீச்சல் ஒர்க் பண்ணுறீங்களோ மாற்றி வந்து சொல்கிறேன், ஆமாம் சோர்ஸ் அதிகமாக இருக்குன்னா அது அந்த அளவுக்கு குவாலிட்டியான கண்டென்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ரிசல்ட் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். சரியா, தென் டைம் பாருங்கள், ஆக்சுவலிங்க 11:48 ஆகுதுன்னுப்பா. ஒவ்வொரு நாளும் நம்ம நைட் அன் டைமில் வீடியோ எடுத்து எடுத்து நான் ஃபுல்லாக டயர்ட் ஆகிடுவேன். அது போக என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸும் ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. எனிவே தென் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் ஆர்வக்கோளாரில் போய் வெப்சைட் வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வெப்சைட்டில் தேவையில்லாமல் இன்வாலிக்கலுக்கு வந்து ஆடை வந்து பண்ண வேண்டாம். ஏன்னதை நான் சொல்கிறேன்னா, ஒரு வெப்சைட் போச்சுன்னா இன்னொரு வெப்சைட்டுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன், புரியுதுங்களா? அதனால் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் வெப்சைட்டில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ரிசர்ச் பண்ணுங்கள், மற்றபடி வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், புரியுதுங்களா? இப்போது எந்தெந்த ஆடுக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிருச்சு. தென் பர்டிகுலராக எந்தெந்த டொமைனுக்கு ரெவன்யூ கிடச்சிருக்கு அதுனா MrFreelancer.com $61 வந்து கிடச்சிருக்கு, அதையும் பார்த்துட்டோமா. அடுத்ததாக லாஸ்ட் 7 டேஸில் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா, இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்த பாருங்கள், லாஸ்ட் 7 டேஸில் US அதாவது யுனைடெட்ஸ்லேருந்து $46 நமக்கு வந்து சாலிடாக வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, தென் இந்தியாவிலேருந்து $5.37 வந்து கிடச்சிருக்கு. தென் யூகே யுனைடெட்ஸ் கிங்டம்லேருந்து $4.46 வந்து கிடச்சிருக்கு. தென் ஸ்ரீலங்காவிலேருந்து $1.60 வந்து கிடச்சிருக்கு. தென் சிங்கப்பூர்லேருந்து $1.48 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா, இப்போது எந்த டொமைன்லேருந்து ரெவன்யூ வந்திருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, எந்த ஆடுகளுக்கு நடந்தால் ரெவன்யூ வரும்னு தெரிஞ்சிடுச்சு, அது போக எந்தெந்த கண்ட்ரிலேருந்து ஆடுகளுக்கு நடந்தால் ரெவன்யூ வரும் அதுவுமே தெரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, அப்போது இந்தியாவை டார்கெட் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் ரைட் பண்ணுறதை விட அதற்கண்டி டார்கெட் பண்ணி நம்ம ஆர்டிக்கல் ரைட் பண்ணுறது மூலிமா ரெவன்யூ வருமானம் வரும். ஓகேங்களா, இதை தான் நான் சொல்ல முடியும், இதுக்கு மேலே வருது நான் சொல்ல விரும்பல. தென் இப்போது அது போக ஆட்ஸ்எஸ் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா அதேமாதிரி கிராஃப் டீட்டெயில் பாருங்களேன், உங்களுக்கே தெளிவாக தெரியும் எந்தெந்த கண்ட்ரியில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. தென் சேம் அதே தான் ஆட் தான், வேறு எதுவும் இதில் சொல்கிறதுக்கு இல்லை.
நண்பா அதில் இருக்கிற ஒவ்வொரு பாக்ஸும் உங்களுக்கு ஆந்தவே தெளிவாக சொல்லணும் அப்படின்னா 1 ஹவருக்கு மேலே ஆகிடும். அதனால் என்னென்ன முக்கியமான டாபிக் அதை மட்டும் சொல்கிறேன். இப்போது லாஸ்ட் சண்டர்ஸில் எந்தெந்த டிரைவில் இருந்து எனக்கு அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்குன்னா டெஸ்க்டாப். ஓகேங்களா, டெஸ்க்டாப்ல இருந்து 48.30 cents கிடைச்சிருக்கு. தென் மொபைல் வேற யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மொபைல்ல இருந்து $13.13 வந்து கிடைச்சிருக்கு. தென் டேப்லெட்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 0.2 cents வந்து கிடைச்சிருக்கு. சரியா? சரி, இப்போ வந்து அப்படியே நம்ம மேலே போறோம். மேலே போயிட்டு பர்டிகுலரா கண்ட்ரிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த கண்ட்ரிஸ்லாம் இருக்குது, ஒவ்வொரு ஆடுகளுக்குமே பொறுத்து நமக்கு அமௌண்ட் வேரியபிள் ஆகுன்றது உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். ஏன்னா இந்த கண்ட்ரிஸ் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேங்க, ஆஸ்திரேலியா வந்து அவ்வளோச்சா 3 வருஷம் 2 ஆடுகளுக்கு $28.90 வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சரியா? அதனால் புரிஞ்சுக்குங்க, ஒரு ஆர்டிக்கல் ரைட் பண்ணோன்னு ரெண்டர் அதாவது எப்படி சொல்கிறது, ரைட் பண்ணுறோம் நம்ம வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மேம். நம்ம ரைட் பண்ணக்கூடிய போஸ்ட் வந்து நம்ம ப்ராப்பராக எஸ்இஓ பண்ணுறோமா, அந்த கீவேர்ட்ஸ் நம்ம ஒரு கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கீவேர்ட்ஸோடைய சிபிசி எவ்வளோ இருக்குது, இது போல் நம்ம ஆர்டிக்கல் ரைட் பண்ணுறது மூலம் நம்ம சைடு ரேங்க் ஆகுமா, ஃபியூச்சரில் தேடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல ரிசர்ச் பண்ணணும். ஓகேங்களா, பேருக்கு நானும் போஸ்ட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா தான் சொல்லி. சரியா? தென் இப்போது வேறு எதுவும் இல்லை ஆட்சன்ஸில் ரிப்போர்ட்டை நான் காட்டுறதுக்கு. தென் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இன்னும் சம் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலுக்கு போயிட்டு டோட்டலாக வந்து வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். அங்கேவே A2Z வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு வரக்கூடிய வரிமுறை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அதை வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். தென் வேறு என்ன சொல்கிறது, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு நண்பா. அது இல்லாமல் நிறைய கோர்ஸ் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸாம் எடுத்துக்கிட்டால் நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான், நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். ஹோஸ்டிங், டொமைன், அது போக கண்ட்ரேட்டிங், இது எல்லாமே நம்ம வந்து A2Z வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வந்து வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலகிராம் குரூப் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒன்று கொடுத்துருக்கேன். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், பப்ளிக்காக யாரும் மெசேஜ் பண்ண வேண்டாம். சம்டைம் நீங்கள் பண்ணி யாராச்சும் உங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட் வந்து ஏமாற்றிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் என்னுடைய கம்பெனி வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டோம் உங்களுக்கு. நான் ஏன்னா இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் மோஸ்ட்லி வந்து உங்களை நான் கால் பண்ண சொல்லுவேன். நீங்கள் வந்து உங்களுக்கான எனி டவுட்ஸ் எது வந்தாலும் கேட்டுட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதோ வேணாமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தென் புரியுதுங்களா என்ன சொல்லுவாருன்னு, அதனால் 1 or 2 times கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுடைய அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். சரியா? தென் வேறு என்ன சொல்கிறது, இன்னும் அவரேஜ் 1-8 minutes இருக்குது. அது முன்னாடி சம் இன்ஃபர்மேஷன் மறுபடியும் சொல்லிடுறேன். நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இது வந்து ஒரு ஃபுல் டைம் நான் ஜாபாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா, ஒரு யூஸராக வந்து உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் நான் வந்து என்ன கேட்க வரேன்னா, ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் எதுக்காக வரீங்க? இது வந்து ஒரு ஃபேஷன், இந்த போல் நம்ம வெப்சைட் வச்சுக்கிட்டால் நமக்கு ஒரு கெத்து, ஒரு .com டொமைன் தான் நமக்கு ஒரு கெத்து அப்படின்னு சொல்லிட்டு வர்றீங்களா? இல்லை நான் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும், எனக்கான ஸ்கில்லு வந்து நான் டெவலப்பிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக ஏதோ ஒன்று வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து மணி தாங்க, வேல்யூ ஃபார் மணி. சரிங்களா, அமௌண்ட் வேணுன்றதால தான் உங்களுடைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம சம்பாதிச்சு எப்படி சொல்கிறது, வரக்கூடிய அமௌண்ட்டுமே பத்தலன்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கீங்களே. அதனால் சொல்லுவேன், அமௌண்ட் வேணும் அப்படின்னா ஸ்டார்டிங் 1 இயர் வந்து அமௌண்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது யாருமே. சரிங்களா, நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, என்னென்னா கண்டென்ட் ரெடியில் வேறு லெவலில் தெருக்கி விடுறாமே நீங்கள் கண்டென்ட் ரெடி பண்ணி வெப்சைட்டில் போட்டாலுமே மொதல் 1 இயருக்கு வந்து கொஞ்சம் முன்னப்பின தான் இருக்கும். மொதல் ஒரு 5-6 payments வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக எடுக்கிறன்னும் போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அது வரைக்கும் கொஞ்சம் இல்லை, நிறையவே கஷ்டமாக தான் இருக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகமாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சம்டைம் இல்லை ப்ரோ என்னோடய வெப்சைட் வந்து கண்டென்ட் வேணும் நீங்கள் எழுதி தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங்குமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு போஸ்ட் வந்து 150 ரேஞ்சில் வந்து கிடைக்கும். தென் எப்படி சொல்கிறது, 100% யூனிக்காக இருக்கும். ஓகேங்களா, வேறு என்ன